சென்னையில் மனைவியின் காதலனால் தாக்கப்பட்ட கணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னையை அடுத்த பல்லாவரத்தைச் சேர்ந்தவர் கதிரவன் திருவான்மியூரில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்தார். அவரது மனைவி அனிதா இவர்களுக்கு 14 நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை திருவான்மியூர் கடற்கரைக்கு இருவரும் வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை கேட்டனர். அதில் கதிரவனை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு அனிதா அணிந்திருந்த 12 சவரன் நகையை பறித்துச் சென்றனர். தலையில் பலத்த காயமடைந்த கதிரவன் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். விசாரணையில் கதிரவனின் மனைவி அனிதா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. திருமணத்திற்கு முன்பே அனிதா ஆண்டனி ஜெகன் என்பவரை காதலித்துள்ளார். கட்டாயத்தில் திருமணம் செய்து கொண்ட அனிதா ஆண்டனி ஜெகன் உதவியுடன் கணவரை கொல்ல முயன்றுள்ளார். கொடைக்கானலில் வைத்து கதிரவனை ஏற்கனவே கொலை செய்ய முயற்சித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கதிரவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கணவரை கொல்ல தைரியமாக முடிவெடுத்த அந்த பெண் திருமணத்திற்கு முன்பே தாம் வேறொரு நபரை காதலிக்கிறேன் என்று பெற்றோரிடம் தெரிவித்திருந்தால் அதில் உறுதியாகவும் இருந்திருந்தால் இந்த விபரீதமே நிகழ்ந்திருக்காது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.